அடுத்ததாக சென்னை அடையாறில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடி தினகரன் செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். பகுத்தறிவு தந்தை, பகுத்தறிவு பகவர் தந்தை பெரியார், நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணுறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், இவர்களின் மொத்த உருவமாக திகழ்கின்ற இதய தெய்வம் அம்மாவின் திருப்பெயரிலே இந்த கட்சியை தொடங்கியிருக்கோம். திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களே, பெரியவர் வீரமணி அவர்களே அம்மாவை சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தார். திராவிட மக்களின் பாதுகாவலராக விளங்கிய அம்மா அவர்களின் திருப்பெயரிலே இந்த இயக்கம் இயங்கும் சொன்னார். எங்களுக்கெல்லாம் அவர் வந்து என்னோட வயதில் மூத்தவர். அவர் அண்ணாவை பார்த்துருக்கலாம், பெரியாரை பார்த்துருக்கலாம். அவர் தலைவரிடம் இருந்ததில்லை, அங்கே வந்தவர். அதுக்கப்புறம் திமுகவில் இருக்காரு, மதிமுகவில் இருந்துட்டு அம்மாட்ட வந்தார். இந்த கட்சியில் ரொம்ப நாள் இருந்திருக்காரு. இதன் மேலே அவருக்கு நான் ஏதோ பச்சை போய் ஏதோ சேப்பு போய் சொல்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் பச்சை படுகொலை அதெல்லாம் பேசுவார், நல்லா பேசுவார். படுகொலை சொல்லியிருக்கேன், நல்லா பேசுவார். அம்மா வந்து திராவிடத்துக்கு அப்பாவுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அம்மாவை வந்து இவர் இந்த இதில் அம்மாவை அவர் அவமதிக்கிற மாதிரி பேசினதான் அவர் தான் வைக்கிது. சரி, அதெல்லாம் விட்டுருவோம், அவர் ஏதோ இலக்கியத்துக்கு போகிறேங்கிறாரு சொல்கிறாரு. எங்களை பொறுத்தவரை இது ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச்மெண்ட், இடைக்கால ஏற்பாடு. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், டெல்லி உயர்நீதிமன்றத்திலே நாங்கள் மூணு பேர்களை கொடுத்துருந்தோம். அதிலெல்லாம் அம்மா, ஆல் இண்டியா அம்மா, அண்ணா திராவிடர் முன்னேற்றக் கழகம், திராவிடர் முன்னேற்றக் கழகம்னே கொடுத்துருந்தேன். எம்ஜிஆர் அம்மா திராவிடர் முன்னேற்றக் கழகம்னே கொடுத்துருந்தேன். எம்ஜிஆர் அம்மா திராவிடர் கழகம்னே பேர் கொடுத்துருந்தேன். அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும், வசதியாக மறைச்சிக்கிறாரு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்போ வந்து திரு பழனிசாமி சார்பாக வாதிட்ட டெல்லி வக்கீல் முக்குல் ரோத்தி வந்து என்ன சொன்னார், இந்த பெயர்கள்லாம் கூட ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொன்னார் ஒரு வார்த்தை. அதனால தான் அவங்க ஹானரபிள் ஜட்ஜே ஒரு ஆர்டரில் அன்றைக்கே சொன்னாங்க. அவங்க எப்படி ஆகிருக்க முடியும், இந்த பேப்பர் நேரம் கொடுத்தாங்க, இனிமேல் எந்த பேர் இது மாதிரி இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணுறதெல்லாம் எதுவும் நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆர்டரில் அதனால தான் ஆஃப் ஹிஸ் அப்ளிகன்ஸ் சாய்ஸ்ன்னே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது மாதிரி ஏதாவது இந்த இடையில அவங்க எதாவது தில்லுமுள்ளு பண்ணி வச்சுருக்கலாம். ஏன்னா அண்ணா அம்மா, அண்ணா பெரியார் இல்லை அம்மா எம்ஜிஆர் இதெல்லாம் போட்டு திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற பண்ணி வச்சா நாங்கள் இப்போ கொடிக்க அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கிளியராக இருக்கும். நீங்கள் எங்கள் கட்சியோடைய சட்டத்திட்ட விதிகளை பார்த்துருப்பீங்க, புரட்சி தலைவருடைய பயிலாப்படி கொடி வந்து ரெக்டாங்கிளாக இருக்கும், மூணுக்கு ரெண்டு பங்கு நீலாகலம் இருக்கும், சரிபாதி கருப்பு சரிபாதி சிகப்பு, அதில் நடுவில் அண்ணாவின் உருவம் வெள்ளை உருவத்தில் தான் இருக்கும். நாங்கள் அதுதான் இருக்குது. இவங்க ஒன்றும் பேட்டன் ரைட்லாம் வாங்கலை, வெள்ளை கலர் நடுவில் போடக்கூடாது எங்கள் வேஸ்டி இருக்குன்னா, காப்பி ரைட்லாம் வாங்கலை. சும்மா நேற்று போய் நாங்கள் அது யார் பேரை வச்சுருக்கோம், அம்மா பேரை, அம்மா படத்தை நாங்கள் 50% வெள்ளை, 25% சிகப்பு கருப்பு, 25% சிகப்பு வச்சுருக்கோம். இது எங்கள் கொடி மாதிரி இவங்களே தவறாக கூடிய இது பண்ணிக்கிட்டு. அப்படி பார்த்தா கலைஞர் அவர்களே புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்தப்போ அதே கருப்பு சிகப்பில் தான் அண்ணா வச்சுருக்காரு, அவர் போய் அதை எதிர்க்கலை. அதே மாதிரி இது பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் திராவிட கழக குடியிலேருந்து இவங்க அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் ஏக சொன்னார். அது அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் தான் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும்னு அண்ணா அவர்கள் தமிழில் வர்றப்ப கூட அதை தான் வைக்கிறார். அப்போ என் குடிமா இருக்குன்னு பண்ணல. ஆனால் இன்றைக்கி இவங்க பயந்து போய், இவங்க எப்பவுமே துரோக சிந்தனையிலே வளர்ந்தவங்க, அம்மாவுடைய படம் வருதுன்னு ஒரு பெருந்தன்மை கூட இல்லாமல் எங்கள் கட்சி குடிமை கோர்ட்டை போய் பார்த்துக்கோ, அது அடுத்த விஷயம். இந்த பெயர்கள்லேயே அவங்க லாயர் பேசுனதே நான் திரு நாஜில் சம்பத் அவர்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டார், அவருக்கு சொல்கிறேன். இந்த பெயர்கள் எல்லாம் கூட ரிஜிஸ்டர் ஆகிட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். உங்கள் நாங்கள் போய் செக் பண்ணப்போ செப்டம்பர் ஆர் அக்டோபர் வரைக்கும் ரெஜிஸ்டர்டு பார்ட்டிஸ் நேமில் வந்து இதெல்லாம் இல்லை. இதான் இடப்பட்ட காலத்தில் இவங்க ஏதாவது ஒரு குறுக்கு புத்தியில் உள்ள நடித்தனமாக ஏதாவது ஃபைல், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கட்சி இப்போ வந்து நீங்கள் பேர் வேணும்னு ஃபைல் பண்ணி 10,000 ரூபா ஏதோ பணம் கட்டிட்டா ஒரு மாதம் வரைக்கும் அவங்க அதை டச் பண்ண மாட்டாங்க. அது சம்மந்தமாக டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணதெல்லாம் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் ப்ரெஷர் பண்ணால் தான் அவங்களே எடுப்பாங்க. அதனால தான் நான் போய் அது மாதிரிலாம் ஃபைல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் பெண்டிங் இருக்காது, அவங்களுக்கே அது வெப்சைட்டில் ஏற்ற முடியாது அந்த பெண்டிங்கை. ஏன்னா நிறைய பேர் பணம் கட்டி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை அடுத்த கட்ட ஃபாலோ பண்ணால் தான் அவங்க எடுத்து அதை ப்ராசஸ் பண்ண முடியும்.
அதனால தான் நீதிமன்றத்துக்கு போனேன். ரெண்டு காரணத்துக்காக நீதிமன்றம் போனேன். நிறையா எனக்கு மீடியாவில் உள்ள சில நண்பர்கள் கூட, ஏன் சார் நீங்கள் ஆரம்பிக்காமல் எதுக்கு நீதிமன்றம் போகிறீங்க, ரொம்ப நாள் ஆகிடுமே அப்படி இல்லைங்க, எங்கள் ரெட்டையலை கேஸு, ரெட்டையலையும் கட்சிக்கார மீட்டெடுக்கணும்னு கேஸ் நாங்கள் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கோம். நான் பாட்டில் போய் கட்சி ஆரம்பித்தேன்னா அது பொதுச் செயலாளரும் அதில் எல்லாம் இருக்க முடியாமல் போகும். எங்கள் எம்எல்ஏக்கள் 18 பேரும் அதில் இருக்க முடியாத ஒரு நிலைமை வரும். அதனால ப்ளஸ் நானுமே அந்த கேஸை நடத்துறதுக்கான உரிமையை இழந்துடுவேன், ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மெம்பர்ஷிப் சீஸ் ஆகிடும். அதனால தான் நான் வந்து கோர்ட்டில் போய் பர்மிஷன் கேட்குறேன், ரைட்டை வந்து கேட்குறேன். அது வந்து நான் கேட்டது சரின்னு சொல்லி தான் நீதிமன்றம் நான் கேட்டேன். 100% எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு நான் குக்கர் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டுக்கிட்டேன். அவங்கள பார்த்து சொன்னாங்களே, நீங்கள் எதுக்கு வர்றீங்க, உங்களுக்கு தான் பேர் இருக்குது, கட்சி பேர் இருக்குது, சின்னம் இருக்குது, ஏன்னா அவங்க வந்து அரசியல் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஜனநாயக நாட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட்டில் படிச்சிங்கனாலே இருக்கும். அதெல்லாம் இட் இஸ் ஆல் கிளியர்லி நோட்டட் இந்த ஜட்ஜ்மெண்ட். அதனால தான் சரி அந்த பேரை வேணாம், வேற ஒரு பேரை சேர் பண்ணுவோன்னு சொல்லி நான் உட்காந்து முக்கியமாக 2-3 பேர் அன்றைக்கி நான் எல்லாத்தையும் பேச முடியாது. இதை பேசினா அது ஒரு ரகசியமாக இருக்காது, அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேர் வெளியில் வந்துடும். இத்தனைக்கு நான் 14ஆம் தேதி தான் அங்கே நான் போய் அதை பேரை, ஏன்னா அதுக்கு முன்னாடி போய் கூட இந்த பேரை செலக்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக சில நிர்வாகிகள்கிட்ட பேசிவிட்டு இந்த பேரை நான் வந்து செலக்ட் பண்ணாலும் அவங்கள்ட்டெல்லாம் கேட்டேன். எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் முக்கியமாக சில பேர்கிட்ட கேட்டேன். நிறைய பேர்கிட்ட கேட்குறப்ப அது என்னாகும், அது எல்லாருக்கும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு யார்த்தையும் வெளில சொல்லாதீங்க, இந்த பேரை கூட நம்ம அங்கே போய் பார்க்குறோம், அந்த 3 நேம் உண்மையாகவே பதிவு பண்ணாமல் இருந்தால் நம்ம வாங்கலான்னு பண்ணி எங்கள் லாயர் போய் 12ஆம் தேதி மார்னிங்கே ஒரு லெட்டர் கொடுத்தாரு. 9ஆம் தேதி திருப்பி வந்துச்சு, இந்த மாதிரி நாங்கள் செல் பண்ணியிருக்க பேர் உங்கள்கிட்ட இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நாங்கள் செல் பண்ணணும், எங்களுக்கு டைம் கொடுங்க, இன்றைக்கும் நாளைக்கு இல்லாத எங்களுக்கு டைம் கொடுங்க. அவங்க கொடுக்கவே இல்லை. இதுக்கு இடையில போய் பழனிச்சாமி வேறு இவங்க நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம், அதனால் நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடாது, அது இவங்க லெட்டர் கொடுத்தா கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினா தான் அவங்க ப்ராசஸ் பண்ண முடியாமல் போகும்போது தவிர, மற்றபடி ஹைகோர்ட் ஆர்டரை தேர்தல் ஆணையம் மதிச்சு தான் ஆகணும். அதனால் என்ன சொன்னேன், இந்த கான்ட்ரவர்சியாக வேணாம், இன்னொன்று இவங்க என்னமோ நாங்கள் அம்மா அண்ணா பேரையும் என்னமோ எங்கள் அண்ணா திமுக இவங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி நீங்கள் நாங்கள் அதை மீட்டெடுக்கிறதுக்கு தானே போடவே போகிறோம். இடைப்பட்ட காலத்தில் அம்மா எங்கள் தலைவர் வந்து அம்மா தானே, நாங்களும் அம்மாவை பார்த்து தான் அரசியலுக்கு வந்திருக்கோம். புரட்சி தலைவராக அம்மாவுடைய அறிமுகத்தால் ஒரு முறை பார்த்துருக்கோம். அதனால் நான் இங்கே இருக்கிற தொண்டர்களில் 90% மேலே அம்மா வள காலத்தில் வந்தவங்க தான். தலைவர் காலத்தில் ரொம்ப சீனியராக இருப்பாங்க, நிறைய பேர் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற பேரை நாங்கள் செல் பண்ணோம். இதனால் இதில் நம்ம படுகொலை பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு நட்புக்கு அழகு இல்லைன்னு அவருக்கே தெரியும். இதெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கலாம், எதுக்காக நான் கூப்பிட்டுருந்தோம், அவர் பேரையில் பேச்சாளர்ல இருந்துச்சு, அவருடைய உறவினர் யாரோ இறந்துட்டதுனால அவர் வர முடியலனாங்க. நான் அவர்கிட்ட அந்த யாரும் கேட்டதோ அவங்க ரிலேட்டிவ் சொன்னது நானே பேசுகிறது ட்ரை பண்ணேன், அதாவது இதுக்காக கண்டலன்ஸுக்காக அவர் இல்லை அந்த வீட்டில் இருக்காங்க விட்டுட்டோம். அது அவருடைய சொந்த விருப்பம், அவர் இலக்கிய பணிக்கு போட்டோம், எல்லா பணிக்கு போட்டோம். பட் அண்ணா திராவிடம் என்பதை அவர் புறந்தள்ளி விட்டார், அவமதித்து விட்டார்னு சொல்கிறது அம்மாவை அவமதிக்கிறார். அப்படி என்ன வந்து அவர் ஏதோ கோபமாக படுகொலை அப்படின்னு பேசுகிற பேச்சில் பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிடம் எல்லாத்தோடைய மொத்த உருவமே அம்மா தான் நாங்கள் பார்க்குறது. எங்களுக்கு திராவிடம்ங்கிறதே அம்மா மூலம் தானே தெரியும், 69% அம்மா வந்து போராடியது எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து சமூக நீதிக்காக 69% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்ததே அம்மா தான். அதுக்காக தான் திராவிட கழக தலைவர் பெரியவர் வீரமணியை அம்மாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்துருக்காரு. பெரியார் வழித்தோன்றலே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் 100 பேருடைய சர்டிஃபிகேட்டாக எங்களுக்கு தேவை. நாஞ்சில் சம்பத் இப்போ கட்சியிலேருந்து விலகி இருக்காரு, அரசியலிருந்து விலக போகிறது, இது வந்து உங்களுக்கு வந்து இழப்பாக இருக்கா? ஏன்னா 3 நாட்கள் கட்சி தொடங்கி அமைப்பு தொடங்கிய 3 நாட்கள்லேயே அவர் வந்து விலகிறேன்னு சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு இழப்பாக பார்க்குறது, உங்களுக்கு வேணால் அது இழப்பாக தோணலாம். இது தொண்டர்களால் தான். இப்போ நான் வந்து புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மாதிரியோ அம்மா மாதிரியோ நான்லாம் லீடர் கிடையாது. எங்கள் தொண்டர்கள் என்னை அவர்களது தலைவராக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் மேக்கிங் தேர் லீடர், அதுதான் உண்மை. நான் வந்து தலைவரை நான் தொண்டனாக இருந்தவன், நான் தலைமை பதவிக்கு வரணும்னு நினச்சதில்லை. இன்னும் நான் அரசியல்லே கூட வரணும்னு நான் நினச்சதில்லை. நான் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறதுனால அரசியல் ஈடுபாடு இருந்தது. அதுக்கப்புறம் நான் தொழிலுக்கு போயிட்டேன். 99ல் அம்மா என்னை நேரடி தேர்தலில் கொண்டு வந்து அரசியலில் நான் வரணும்னு அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு கொண்டு வந்ததுனால வந்தவன். எனக்கு அம்மா கூட இருந்திருக்கேன், அம்மாவால் அரசியல் தெரிஞ்சிருக்கேன், அம்மாட்ட படிச்சிருக்கேன். அம்மா அது புற அப்போ சொன்னாங்க, என்னை வந்து பெரிய நான் சொந்த ஊர் மன்னார்குடினால அப்போ நாகப்பட்டினம் ரிசர்வ் தொகுதி பார்லிமெண்ட்டில் நிறுத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அங்கே நிற்க முடியாது, தஞ்சாவூரில் நிற்கிறியா, உன்னை நிறுத்தலாமா அப்படின்னு என்னை உட்கார வச்சுட்டு திருச்சியில் நிறுத்தலாமா
திண்டுக்கல் இல்லையா? பெரிய நான் பெரிய குளம் முத்தையாவுக்கு கொடுக்க போகிறது இல்லைப்பா, அதனால் நீ அங்கே போய் நின்று புரட்சித் தலைவர் நின்ற தொகுதி, நானும் நின்ற போடி தொகுதியெலாம் இருக்குது. அங்கே நம்ம அதிமுக மக்கள் வந்து நிறையா இருக்காங்க, உனக்கு ஒன்று ஜெயிக்க வைப்பாங்க, நீ வேணும் எனக்கு பார்லிமெண்ட்டுக்குன்னு சொல்லி என்னை கொண்டு போய் நிறுத்தினாங்க. நான் வந்து அரசியலுக்கு வரணும் என்று நினைத்து வந்ததில்லை. தலைமை நான் தேவை என்று நான் அவர்களுக்கு பயன்படுவேன் என்று நினைத்ததால் வந்தவன். அதனால் நான் யதார்த்தத்தை உண்மையாக பேசுகிறேன். இதில் மறைச்சோ அரசியலுக்காக பேச வேண்டிய அவசியம் இன்றைக்கி இல்லை, என்றைக்கு இல்லை. இன்னும் 20 வருஷம் கழித்து கூட நீங்கள் நான் பேசுனதை திரும்பி போட்டு நான் அன்றைக்கி இப்படி பேசிட்டு இப்படி பேசுகிறீங்களா நீங்கள் கேட்கலாம். அதில் நான் வந்து என்றைக்கும் நான் பிறந்தோ இல்லை பயந்தோ யாருக்காக பயந்தோ பேசுகிறவனும் கிடையாது. எனக்கு மனசில் எது சரின்படுதோ அதை யோசிச்சுட்டு நான் பேசிட்டேன்னா பேசுறது கூட யோசிப்பேன், பேசிட்டேன்னா அதில் பின்வாங்கினவே மாட்டேன். அதனால் நாங்கள் அம்மா எங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் அவங்கள்ட்ட நாங்கள் பழகினது என்னுடைய சுவாபமாக தான். இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையும் இல்லை, எங்களை பொறுத்தவரை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மூன்று பேருமே எங்கள் அம்மாவின் உருவத்தில் அம்மாவால் எங்களுக்கு தெரியும். அவங்க பேரை வைக்கிறது தான் எங்களுக்கு எங்கள் தலைமை பேரை. எப்படி தலைவர் வந்து அண்ணா பேரை வச்சாரோ அவங்க தலைவர் பேரை, எங்கள் தலைவர் பேரை நாங்கள் சுட்டணும். சங் பரிவார் அமைப்புகளுக்கு அழைத்து நாஞ்சில் சம்பத், நான் வந்து எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல், இன்னும் சொல்ல போனா நான் படிப்பு பிடிச்சி வந்ததுலேருந்து ஒரே கட்சியில் இருக்கிறவன். எனக்கு அந்த அனுமானத்தில் பக்கத்தில் இருந்த பார்த்து அவர் வந்து பொதுவாக சொல்றேன், அந்த அவங்க பாஜக தலைவர் அந்த அம்மா இருக்காங்களே தமிழிசை சவுந்தரராஜனை பற்றி ஒரு மாதிரி பேசினப்பே நான் கேட்டேன் அவரை, ஏங்க நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறீங்க, அது உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வரலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஒன்று ஒரு மாதிரி தான் வீட்டுக்கு வந்திருப்பார். நானுமே அவர் எப்போ ஒரு நாள் பேசினார்னா எனக்கு ஃபோனில் வந்து இந்த மாதிரி என்ன காரை கேட்குறாங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து கட்சியில் நம்ம உள்ள நிர்வாகிகள் சில பேர் நாங்கள் நாகர்கோவில் மாவட்ட சார்பாக அவருக்கு கார் வாங்கி கொடுக்க போகிறோம், வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் உண்மையாக அவர்கிட்ட பேசலை. ரொம்ப நாளாகவே அவரே தான் சொல்லியிருக்கார், ஒதுங்கியே தான் இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோடலாம் வரல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு காரணம் தேடிட்டு இருந்திருப்பார். அது காரணம் ஏன்னா ஏற்கனவே வைகோ கூட இருந்து வைகோ மாதிரியே இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வைகோ இமிட்டேட் வைகோவுடைய ஒரு என்ன சொல்கிறது வைகோவுடைய பையன் கூட அவர் அப்படி போகிறது பேசுவாரான்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் பேசினவர் தான். அப்புறம் சொல்ல வேண்டியிருக்குல்ல சங் பரிவார் அங் பரிவார், எனக்கு சங் பரிவார்னால என்னன்னு தெரியாது. இவங்க மாதிரிலாம் நான் வார்த்தை ஜாலெல்லாம் தெரியாது. நானும் ஓப்பனாகவே சொல்லியிருக்கேனே, மதவாத சக்திகளோட ஜாதிய சக்திகளோட என்றைக்கும் நாங்கள் வந்து கூட்டணி போக மாட்டோம். நேற்று கூட அதான் சொன்னேன், நாங்கள் செக்குலராக தான் இருக்க முடியும். ஒரு இயக்கம் அரசியல் இயக்கம் அப்படின்றால் அவங்க வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருந்தால் தான் அவங்க அது அரசியல் இயக்கமாக இருக்க முடியும். ஏன்னா சமுதாயத்துக்கு பாதுகாவலராக இருக்க வேண்டியவங்க தான் அரசியல்வாதிகள். நம்ம போய் எனக்கு வந்து இந்த ஜாதியை பிடிக்கும், இந்த ஜாதி தேவையில்லை, இந்த மதம் தேவை, இந்த மதம் தேவையில்லைன்னு சொல்கிறதே தவறுன்னு நினைக்கிறவன். அதனால் என்னை போய் அவர் அப்படி சொல்கிறதெல்லாம் அவருக்கு ஏதோ மேலே ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு தான் நான் எடுத்துக்க முடியும். அவர் வயசுக்கு அழகல்ல, இவ்வளோ நாள் பழகின நட்புக்கு அழகல்ல. அவர் என்னை ஓஹோன்னு தூக்கி பேசுகிறப்ப நினச்சேன் இவர் ஓஹோன்னு தூக்கி பேசுகிறது எப்போ தூக்கி போட்டு உழைப்பாரோன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வைகோ நாஞ்சில் சம்பத் விலைகள் குறித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தற்போது விளக்கம் அளித்து வருகிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்தோம். இனி அடுத்ததாக